ஆனா ஜனங்களுக்கு சாத்தானை பற்றியதான ஒரு விழிப்புணர்வு உண்டாயிருக்க வேண்டும். இது தற்செயலாய் நடந்தவைகள் அல்ல, எதிர்பாராமல் நடந்தவைகளும் அல்ல, தேவனுடைய அநாதி திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படி நடந்தவைகள். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை ரெண்டு நாளாகவும் 6:12-13 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் எதிராக நின்று தன் கைகளை விரித்தான். சாலமோன் 5 முழ 5 முழ 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்தில் வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவனில்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பதாக நடக்கிற
உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே சாலமோன் நின்று ஒரு பிரசங்க பீடத்தை உண்டாக்கி தன் கைகளை விரித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நின்று ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரை போற்றுகிற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் வாசித்தோம். தாவீது தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நீண்ட நாளாய் அவனுடைய உள்ளத்தில் இருந்த ஆசையை நாத்தான் தீர்க்கதரிசியிடம் பகிர்ந்து கொண்ட பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும் என்று சொல்ல கர்த்தரோ நாத்தான் தீர்க்கதரிசியினிடத்தில் சொல்லி அனுப்பினார், நீ அல்ல உன்னுடைய கர்ப்ப பிறப்பான சாலமோன் ஆலயத்தை கட்டுவான், நீ இரத்தம் படிந்த கையுடையவன், உன் மகனாகிய சாலமோன் நாட்களில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்ல தேவனுடைய ஆலயத்தை தன்னால் கட்ட முடியவில்லை என்றாலும் கட்டுவதற்குரிய சகல பொருட்களை பொன்னை வெள்ளியை வெண்கலத்தை இரும்பை மரத்தை ஏராளமாய் சவதரித்து வைத்த அந்த பொருட்களை கொண்டு சாலமோன் பிரம்மாண்டமான தேவனுடைய ஆலயத்தை கட்டி அந்த ஆலயம் முடிக்கப்படுகிற நாளில் பிரதிஷ்டை நாளில் பிரசங்க பீடத்திற்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி கர்த்தரை உயர்த்தி சொன்ன ஜெபித்த ஒரு அற்புதமான பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. பிரசங்க பீடத்திற்கு முன்பதாக பலி பீடத்தில் நின்று கர்த்தரை உயர்த்தினான் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. பரிசுத்த வேதத்திலே இந்த பீடங்களுக்கு பலவிதமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலிபீடம், பிரசங்க பீடம், தூப பீடம், பொற்பீடம், பலவிதமான பீடத்தை குறித்து பரிசுத்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 40:10 இந்த தகன பலிபீடத்தையும் அதன் சகல பணிமூட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக, அது மகா பரிசுத்தமான பலிபீடமாயிருக்கும், அது மகா பரிசுத்தமான பலிபீடமாயிருக்கும் என்று ஆண்டவர் பீடத்தை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான தேவனுடைய வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிரசங்க பீடம், இதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் புல்பிட், டு புல் பீப்புள் அவுட் ஆஃப் த பிட் என்று கூட சொல்லலாம். குழியில் இருக்கிற ஜனங்களை தூக்கி எடுத்து நிறுத்துவது புல்பிட். நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகர் மடங்கடிக்கப்பட்டவர்களையும் கீழே விழுகிறவர்களையும் தூக்கி எடுக்கிறவர் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்கிறதே. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வைராக்கியத்தோடு இயேசுவே ஆண்டவர் என்று திருஷ்டாங்கம் படுத்தி கொண்டிருந்த நேரத்திலே அப்போஸ்தலர் 17 பவுலை அந்த அத்தேனை பட்டணத்தார் கூட்டிக் கொண்டு போய் மார்ஸ் மேடையின் மேல் நிறுத்தினார்களாம். அப்போஸ்தலர் 17:22 பாருங்கள். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவில் நின்று, அத்தேனேரே நீங்கள் எல்லா விஷயத்திலும் தேவபக்தி உள்ளவர்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கு பிரசங்கித்த பொழுது திரளான ஜனங்கள் கிறிஸ்துவை கண்டுகொண்டார்கள் என்று அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது 26:7 நான் குற்றமில்லாமை விளங்கும்படி என் கைகளை கழுவி உம் பீடத்தை சுற்றி வருகிறேன் என்று சொல்லுகிற அற்புதமான வார்த்தைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த பீடத்திற்கு முன்பதாக தேவ சன்னிதானத்தில் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அற்புதமான கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பிரசங்க பீடத்திற்கு முன்பதாக நின்று தேவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தினான் சாலமோன் என்று வேத பகுதி நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. இந்த பீடங்களை தேவன் ஏற்படுத்தினதற்குரிய பல காரணங்கள் உண்டு. இந்த பீடங்களை தேவன் ஏற்படுத்தினதற்குரிய பல பயன்பாடுகள் உண்டு, பண்புகள் உண்டு. அதிலே ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த பீடம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? முதலாவது, அது உயர்த்தும் பீடம். 2, அது உணர்த்தும் பீடம். 3, அது உயிர்ப்பிக்கும் பீடம்.
அது மகா பரிசுத்தமான பீடமாயிருக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நம்பர் ஒன், நான் உங்களுக்கு சொன்னேன், அது உயர்த்தும் பீடம். ரெண்டு நாளாகமம் 6:12-13-14 ஆகிய வசனத்தில் நான் வாசித்த வாசிப்பில், பிரசங்க பீடத்திற்கு முன்பதாக நின்று ரெண்டு கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, 2:14 அவன் உயர்த்துகிறான், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை, தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பதாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர் என்று தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற அற்புதமான ஒரு மேன்மையான அனுபவத்தை பார்க்கிறோம். ஆக பீடம் எதற்காக? தேவனையும் அவருடைய மகத்துவத்தையும் உயர்த்துவதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆக பீடத்தினுடைய நோக்கங்களில் ஒன்று உயர்த்துவதற்காக. ஆகவே தான் சொன்னேன், உயர்த்தும் பீடம். யாரை உயர்த்துவதற்காக? தங்களையோ, தங்கள் பெயர் பிரஸ்தாபத்தையோ, தங்களுடைய காரியத்தையோ மேன்மைப்படுத்தும்படி பீடத்திற்கு முன்பதாக ஒரு மனிதன் நிற்பானானால் அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன் அல்ல என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். காரணம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, யாத்திராகமம் 20:24, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து அங்கே உங்களை ஆசீர்வதிப்பேன். In all places where I record my name, I will come unto thee and I will bless thee. பாருங்கள், அவருடைய நாமம் எங்கெல்லாம் உயர்த்தப்படுகிறதோ அந்த இடத்தில் அவருடைய மகத்துவத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். அப்படியானால் பீடத்தினுடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்று அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற அற்புதமான கிருபைகளில் ஒன்றை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. அதைத்தான் சாலமோன் ஆலயத்தை கட்டி முடிக்கிற நேரத்திலே பிரசங்க பீடத்திற்கு முன்பதாக நின்று ஆண்டவருடைய நாமத்தை அவன் உயர்த்தி அவன் சொன்ன அற்புதமான வார்த்தை 2:6 முழுமையிலும் நாம் பார்க்க முடிகிறது. 7 முழுமையிலும் பார்க்க முடிகிறது. அப்படி அவன் சொல்லும் பொழுது 6:14-15 ஆகிய வசனத்திலே, கிருபையையும் மகத்துவத்தையும் காத்து நடக்கிற, உடன்படிக்கையை காத்து நடக்கிற எங்கள் தேவாதி தேவனே, 2:6-18 இப்படி அவன் சொல்லி அவன் சொல்லுகிறான், தேவன் மெய்யாகவே மனுஷரோடு பூமியில் வாசம் பண்ணுவாரோ? இதோ வானாதி வானங்களும் உம்மை கொல்லாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துகிறானே. ஆக தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காகவோ, தங்களுடைய பெருமைக்காகவோ அல்ல, தேவனுடைய நாமத்திற்காக, தேவனுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக இந்த பீடம் ஏற்படுத்தப்பட்ட நோக்கம், பூமியில் உள்ள எல்லா முழங்கால்கள் முடங்கும்படி, எல்லா நாவுகள் அறிக்கை பண்ணும்படி, மேலான நாமத்தை பெற்ற இயேசு என்கிற நாமம், இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மேன்மைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். 20:7-8 வசனங்களை வாசித்து பாருங்கள். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எத்தனை அற்புதமாய் சொல்கிறார் பாருங்கள், some trust in chariots and some in horses, but we will remember the name of the Lord our God. சங்கீதம் 28 பாருங்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து, தங்களையும் தங்கள் பிரயஸ்தாபங்களையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களுடைய நிலை முறிந்து விடுவார்கள். ஆனால் தேவனுடைய நாமம் எங்கெல்லாம் உயர்த்தப்படுகிறதோ அங்கே அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறாரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரரே ஊழியக்காரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஊழியம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால், பீடத்திற்கு முன்பதாக நிற்கிற நீங்கள், இந்த பீடம் சாதாரணமான பீடம் அல்ல, இந்த பீடம் அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பீடம் என்று சொல்லி
அவரை மட்டும் அவரையே உயர்த்தி தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபையான ஈவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். முழு மனதோடு அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது நடக்கிற காரியம் என்ன? ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் முதல் மூன்று வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சாலமோன் ஜபம் பண்ணி முடிக்கிற பொழுது, ரெண்டு நாளாகமும் 7:1, சாலமோன் ஜபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தில் நிரம்பினதனால் ஆசாரியர்கள் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கண்டபொழுது தலவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அல்லேலூயா! ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், ஆண்டவரை உயர்த்தும் பொழுது சாலமோன் சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நின்று ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை நேரத்திலே பிரசங்க பீடத்திற்கு முன்பதாக நின்று தேவனை உயர்த்தினான். நடந்தது என்ன? எங்கெல்லாம் அவருடைய நாமம் உண்மையிலே உயர்த்தப்படுகிறதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது. கர்த்தருடைய அக்கினி இறங்கி எல்லா பலிகளையும் பட்சித்ததாமே. சகல ஜனங்கள் முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா! ஆகவேதான் சொன்னேன், அந்த பீடம் சாதாரணமான பீடம் அல்ல, அது உயர்த்தும் பீடம். ஆமென், ஹல்லேலூயா! அந்த உயர்த்தும் பீடத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமானால் ஆண்டவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுமே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்பர் 2, இரண்டாவது நான் உங்களுக்கு சொன்னேன், அது உணர்த்தும் பீடம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். என்னோடு கூட நெகேமியா 8:4-5:6 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, வேதபாரகனாகி இஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பலிபீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவன் பக்கத்தில் அநேகர் நின்றார்கள். நெகேமியா 8:5 சொல்கிறது, ஏஸ்ரா சகல ஜனங்களும் உயர நின்று சகல ஜனங்களுக்கும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த பொழுது சகல ஜனங்கள் எழுந்து நின்றார்கள். நெகேமியா 8:6 பாருங்கள், ஏஸ்ரா மகத்துவம் உள்ள தேவனுடைய தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் மறுமொழியாக ஆமென் ஆமேன் என்று தேவனை பணிந்து கொண்டார்களாம். நெகேமியா 8:9 பாருங்கள், ஜனங்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபொழுது அழுதபடியினால் தீர்ஷதா எனப்பட்ட நெகேமியா வேதபாரனாகிய ஏஸ்ரா ஜனங்களுக்கு விளங்கி காட்டின லேவியர் சகல ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்பட வேண்டாம் அழ வேண்டாம் என்றார்கள். பாருங்கள், இந்த வேத பகுதி என்ன சொல்கிறது? ஜனங்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால், for all the people wept when they heard the word of the law. ஜனங்கள் நியாய பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏஸ்ரா பிரசங்க பீடத்தின் மேல் நின்று நியாய பிரமாண புஸ்தகத்தை திறந்து வாசிக்கையில் ஜனங்கள் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதார்கள். அது எதை உணர்த்துகிறது? அவர்கள் உணர்த்தப்பட்டார்கள். ஆகவேதான் சொன்னேன், இந்த பீடம் சாதாரணமான பீடம் அல்ல, இந்த பீடம் உணர்த்தும் பீடம். இது உயர்த்தும் பீடம் மட்டுமல்ல, இது உணர்த்தும் பீடம். ஜனங்கள் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதார்கள். நெகேமியா 8:10 பாருங்கள், இந்த நாள் ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் விசாரப்பட வேண்டாம் அழ வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதுதான் உங்களுடைய பலன் என்று தேவ ஜனங்களை தேற்றினார்கள். அப்படியானால் ஜனங்கள் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்க அவர்கள் அழுதார்கள். அது அவர்களை உணர்த்தினது. வேத புஸ்தகத்திலே 2 நாளாகமும் 34 அதிகாரத்தில் யோசியா என்கிற ராஜா 8 வயதா இருக்கும் பொழுதே
அவன் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். அவன் இன்னும் இளவயதாயிருக்கையில் தேவனாகிய கர்த்தரை தேடினான், எருசலேமை சுத்திகரித்தான், ஆலயத்தை சுத்திகரித்தான். ஆலயத்தை பழுதுபார்க்கும் பொழுது நியாயப்பிரமாண புத்தகம் கண்டெடுக்கப்பட்டதாம். கண்டெடுக்கப்பட்ட புத்தகத்தை ஆசாரியனாகிய இல்கியா எடுத்து கொண்டு வந்து ராஜாவாகிய யோசியனிடத்தில் வாசித்து காண்பித்தானாம். 2 4:34-18 நான் வாசிக்கிறேன், பாருங்கள். ஆசாரியனாகிய இல்கியா எனும் என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பதாக அதை வாசித்தான். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுதான். பாருங்கள், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்க சொல்லி அதை கேட்ட பொழுது வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுதானாம். ஐயோ ஆண்டவரே, தேவனே, எங்களுடைய முற்பிதாக்கள் உம்மை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள், கோபப்படுத்தி இருக்கிறார்கள், நாங்கள் பாவம் செய்தோம் என்று வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுதானாம். அதை ஆண்டவர் பின்வரும் பகுதியில் அதை சொல்லி காண்பிக்கிறார். 2 4:34-27 இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கு விரோதமாய் தேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்கையில் உன் இருதயம் இலகி எனக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பதாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பதாக அழுதபடியால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், வார்த்தைகளை கேட்கையில் உன் இருதயம் இலகி எனக்கு முன்பதாக அழுதபடியால். வார்த்தையை கேட்க கேட்க இந்த பீடத்திலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் புறப்பட்டு அவருடைய இருதயத்திற்குள் ஊடுருவி பாய்ந்து அவனை உணர்த்தும் பொழுது அது அவனுடைய இருதயத்தை உணர்த்தி அவனுக்குள்ளே ஒரு மெய்மனஸ்தாபத்தை உணர்வை கொண்டு வருமே. எத்தனை அற்புதம்! ஏசாயா 6:6 உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருப்பதை கண்டபொழுது ஐயோ அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன் நான் என்று அலறினான் ஏசாயா. நடந்தது என்ன? ஏசாயா 6:7 ஒரு அக்கினி தழலை கொண்டு வந்து ஏசாயாவினுடைய உதட்டை தொட்டபொழுது நீ சுத்தமானாய் என்று எப்பொழுது அவன் உணர்ந்தானோ அவன் பரிசுத்தமாக்கப்பட்டானே. இந்த பீடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அத்தனை வல்லமை பொருந்தியதல்லவா? அப்போஸ்தலர் 2 பேதுரு மற்ற அப்போஸ்தலரோடு எழுந்தின்று ஒரு நீண்ட பிரசங்கம் பண்ணுகிறான். தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். திரளான ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த வார்த்தையை கேட்க 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 அப்போஸ்தலர் 2:37 பாருங்கள், இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனம் திரும்புங்கள், பாவம் மன்னிப்பேன் என்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெறுவீர்கள் என்று பேதுரு சொல்கிறான். அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே உணர்ந்து குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், இந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தை உணர்த்தக்கூடிய வார்த்தை, உணர்த்தும். ஆகவேதான் பேதுருனுடைய ஒரே பிரசங்கத்திலே 3000 ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்தோ பரிதாபம், இன்று 3000 பிரசங்கம் தேவைப்படுகிறது ஒரு மனிதன் உணர்த்தப்படுவதற்கு. எத்தனை வேதனை! காரணம், அப்படிப்பட்ட ஒரு கல்லான இருதயம், கடினமான இருதயம். ஆனால் எந்த கடினமான இருதயத்தையும் கர்த்தருடைய வார்த்தை உணர்த்தி அவனை உருவாக்கக்கூடிய வல்லமை கொண்டதே. ஆகவே தான் சொன்னேன், இந்த பீடம் அது உணர்த்தும் பீடம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. 3வது, அது உயிர்ப்பிக்கும் பீடம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். உயிர்ப்பிக்கும் பீடம். சங்கீதம் 19:7 பாருங்கள், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. யோவான் 6:63 பாருங்கள், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வசனம் உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை கொண்டதாயிருக்கிறதே, உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை கொண்டதாயிருக்கிறது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வழக்கத்தின்படி ஜபாலயத்திற்கு சென்று என்று வேதத்திலே பல இடத்திலே பார்க்கிறோம். லூக்கா 4:1 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜபாலயத்திற்கு சென்ற பொழுது, லூக்கா 4:17 இருந்து 22 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது,
ஜபாலயத்தில் அவர் பிரசங்க பீடத்திற்கு முன்பதாக நின்ற பொழுது அவரிடத்தில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. அதிலே லூக்கா 4:18 பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, குருடர்களுக்கு பார்வை பிரசித்தப்படுத்த, நறுங்குண்டவர்களை விடுதலையாக்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்திலே கொடுத்தார். எல்லாருடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது லூக்கா 4:22 பாருங்கள், எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், அந்த வார்த்தை அவர்களை உயிர்ப்பித்தது. ஆகவே நான் சொன்னேன், இந்த பீடம் அது உயிர்ப்பிக்கும் பீடம். இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது உட்கார்ந்து கொண்டிருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டார்களாம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் அவரை தேடி ஒரு திரள் கூட்ட ஜனம் போனதற்கு காரணம் அதுவே, அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தை புறப்பட்டது. மார்க் 8 ஒரு சம்பவத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு சொன்னார், மார்க் 8:2 இவர்கள் 3 சாப்பிடாம இங்க தங்கி இருக்கிறார்கள், இவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். பாருங்கள், 3 தங்கி அவருடைய கிருபையுள்ள வார்த்தை அவர்களை உயிர்ப்பித்ததுதான் காரணம் அல்லவா? கிருபையுள்ள வார்த்தை அவர்களை உயிர்ப்பித்ததே. நீதிமொழிகள் 25:25, தூரத்தில் இருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த நீருக்கு சமமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறதே. ஏசையா 50 இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல அவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் என்று ஏசையா சொல்வது அதுதான். இந்த பீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை அன்றைக்கு தேவ ஜனங்களை உயிர்ப்பித்தது போல இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறபடியினால்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுடைய பாதத்திலே நாம் வருவதற்குரிய காரணங்களில் ஒன்று அதுவும் தானே. காரணம், இந்த பீடம், இந்த பீடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்ற வார்த்தையின்படி அது உயிர்ப்பிக்கிற வார்த்தை. இந்த பீடம் சாதாரணமான பீடம் அல்ல. இந்த பீடத்தினுடைய நோக்கம் இது அவரை உயர்த்துவதற்காக, இதிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மனிதர்களை உணர்த்துவதற்காக, இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த பீடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மனிதர்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிப்பதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்லவா? ஆகவேதான் சொன்னேன், இந்த பீடம் சாதாரண பீடம் என பீடம் அல்ல. இது உயர்த்தும் பீடம், இது உணர்த்தும் பீடம், இது உயிர்ப்பிக்கும் பீடம். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளும் உம்மை மாத்திரம் உயர்த்த, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது உண்மையாகவே இருதயத்திலே உணர்த்தப்பட, உம்முடைய வார்த்தைகள் இந்த பீடத்திலிருந்து புறப்படும் பொழுது அது என்னுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதே என்று உம்முடைய சன்னிதானத்தில் விழுந்து கிடக்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய உன்னத கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையாவும் அக்கொருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்வு தரும் இயேசு என்கிறது நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள், AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவில் ஸ்தானிகள் அதாவது வாலிபர் ஊழியம், CA மாணவர்கள் ஊழியம், SFC ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷினரி ஊழியம், எமது தரிசனம், கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ரெவரன் ஐ கிறிஸ்துதாஸ், எண் 1 டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100, செல்போன் 9841212
9800 மற்றும் 9551111198 இமெயில் ichristdas@yahoo.co.in.